கவியரசர் கண்ணதான் பிறந்தவர், போனால் போகட்டும் போடான்னு பாட்டு எழுதினவர், காரைக்குடிக்கு சொந்தக்காரர், அந்த காரைக்குடியிலேருந்து தான் இந்த ஸ்பீச்சு. என்னுடைய பிள்ளைங்களுடைய ஒரு எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கிறதுக்காக இங்கே காரைக்குடியில் ஒரு அகாடமியில் 1 இயர் படிக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக வந்தப்போ காரைக்குடியை சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. வியந்து போயிட்டேன், எப்படி கண்ணதாசனால் இந்த மாதிரி வரிகள்லாம் பாட முடியுது அப்படின்னா, இந்த பூமியை யார் வந்து பார்த்தாலும் பாட முடியும். ஏன்னா 50,000 to 1,00,000 சதுர அடிக்கல் உள்ள வீடுகள், அந்த ஒவ்வொரு வீடுகளையும் அத்தனை கலைநுட்பம், மிகச்சிறந்த வல்லுநர்கள், அதிகமான உழைப்பு, பொருட்செலவு எல்லாம் கட்டப்பட்ட வீடுகள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பெருமையும் பாரம்பரியத்தையும் சொல்லிக்கிட்டுருக்கு. ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட பாரம்பரியம் பெருமையும் பேசிக்கிட்டு இருக்க நாம் அதெல்லாம் இழக்க முடியுமா, திறக்க முடியுமான்னா, காரைக்குடி வந்து பாருங்கள், அதெல்லாம் திறந்துட்டு வேறு எதையோ ஒன்று வாழ்க்கைக்கு நீ என்ன தேவையோ அதை நோக்கி ஓடக்கூடிய பக்குவத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையாக ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டியது. தற்பெருமையே பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தில் இதையெல்லாம் திறந்துட்டு அப்படிப்பட்ட பெருமையுடைய பல அற்புதமான வீடுகள்லாம் கட்டி வச்சுட்டு சும்மா சர்வசாதாரணமாக விட்டுட்டு அவங்கவுங்க போயிட்டுருக்காங்கும்போது இதெல்லாம் எப்படி இவங்களால் விட முடியுதுங்கிறதுனா ஆச்சரியமாக இருக்குது. எத்தனை உயர்ந்த மனநிலைக்கு அவங்க போயிருக்காங்க பாருங்கள். இந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய இலக்கம் என்ன அப்படின்னா, துரத்தல் தான், நீத்தார் பெருமைன்னு வாங்க. அதுவும் தான் சேர்த்த பொருள், தான் படிக்க வச்ச அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி, இந்த பிள்ளைங்க நம்ம கூடவே இருக்கணும், இதெல்லாம் என்னுடையது, எனக்கு பெருமை சேர்க்கக்கூடியது, எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி இதையெல்லாம் பொதுப்படுத்திட்டு இந்த பறவைகள் போல் பறந்து போக முடியும் அப்படின்னா எவ்வளோ மனசு இழக்கிது பாருங்கள். பைபிளோட ஒரு வாசகம் சொல்லுவாங்க, பறவைகள் தன்னுடைய விதைகளை சேர்த்து வைப்பதில்லை, தானியங்களை சேர்த்து வைப்பதில்லை, ஆனால் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் தேடுவதை நிறுத்துவதில்லை. அப்படிப்பட்ட பறவை போல் உயர்ந்த உள்ளங்களை உடையவங்க தான் காரைக்குடியில் வாழ்ந்துருப்பாங்க போல இருக்கு. அந்த வீடுகள் சொல்கின்ற அந்த பெருமை. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிள்ளையும் பார்க்காத பயிரும் வீணாக போகும் அப்படின்னு. இப்படி எல்லாமே தனது தனதுன்னு பிடிச்சிக்கிட்டு தான் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அதில் வீணாக போகிறத தாண்டி இதையெல்லாம் விட்டுட்டு தனக்கு என்ன தேவையோ அதுக்காக தேடி ஓட முடியும் அப்படின்னா, அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலையை நீங்கள் எங்கேயாவது பார்க்கணும் ஆசைப்பட்டால் காரைக்குடி வந்து பாருங்கள். ஒவ்வொரு வீதியும் 100 to 120 feet. அந்த வீதியினுடைய அந்த சாலைகளெல்லாம் அந்த அழகிய செம்மண்கள், பழமை மாறாத அந்த அற்புதமான அந்த விஷயத்தில் இத்தனை கோடி கோடியாக செலவு பண்ணி வீடு கட்டின மக்கள் அந்த இயற்கை சூழலை கொஞ்சோட மாற்றுவதற்கு யாருமே உடன்படாத ஒரு அற்புதமான அதில் ஒரு ஒத்துமை. இந்த மனநிலையை ஒரு மனுஷன் புரிஞ்சிட்டான்னா வாழ்க்கை ரொம்ப சுகமானதுங்க. தற்பெருமை தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் கூட கம்பராமாயணத்தில் இதெல்லாம் நிறைய சாட்சிகள் எடுத்துக்காட்டோட சொல்லுவார். ஆனால் இப்படி எல்லா பெருமைகளுக்கும் சாட்சியாக வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு தன்னுடைய தேடலுக்காக எங்கே ஒன்றா போய் வாழ முடியும்னு, யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கிற உயர்ந்த லட்சியத்தோடு ஒரு மனிதனை வாழக்கூடிய பண்பாடு காரைக்குடியில் இருக்குது. பார்த்து வியந்து போனோம். எனது எனது என்று எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் பெருமைன்னு சொல்லக்கூடிய அதை கூட பொதுவில் வச்சுட்டு தன்னுடைய அடையாளத்துக்காக தேடி ஓடிக்கக்கூடியக்கூடிய இந்த மனநிலை மட்டும் ஒருத்தர் வந்துடுச்சுன்னா, இந்த மனோமயத்தை தாண்டி செயல்படக்கூடிய கர்ம யோகிகளாக மாறிட்டா வள்ளுவர் சொல்லுவார், என் குணத்தான் குணமிரமே தாளை வணங்கார் தலை அப்படின்னு. இந்த தலையில் உள்ள பெருமையெல்லாம் போட்டுட்டு காலுக்கு தேவையான செயல் வீரர்களாக மாறக்கூடிய அந்த மனநிலை இந்த மக்களுக்கு இருந்ததுனால தான் கண்ணதாசன் ரொம்ப எளிமையாக பாட முடிஞ்சது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாக வாழ்ந்தவர் யாரடா, யோசிச்சு பாருங்கள். இந்த பூமியில் நிலையாக அவங்க வாழலை, அவங்க கட்டி வைத்த வீடுகளும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் இன்னும் காரைக்குடியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இது காட்டுகின்ற வழி யாதும் ஊரே யாவரும் கேது, எல்லா பெருமையும் விடுவதற்கு நன்றி சுமப்பதற்கு அல்ல. அற்புதமான இந்த சூழல், இந்த ஊரை பார்த்தது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சி. வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் ஒருத்தரை வந்து காரைக்குடியை சந்திங்க. மீண்டும் ஒரு சிந்தனை உங்களை சந்திக்க விடைபெறும். நான் உங்களை அறிவிப்பீங்க. நன்றி, வணக்கம்.